கொடூரமா அதை மூட்டையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு ஒரு வீக்கா வளர்த்துட்டு இருக்கணும் பிள்ளைகளை. அந்த நாள்ல இருந்து சோறு கிடையாதுன்னு சொல்லுங்க வீட்டுல. ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைய வந்து நல்லா வளர்க்கறதான்னு நினைக்காங்க, ஆனா தான் பிள்ளைய கெடுக்கிறாங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணவங்க, பெரிய லெவல்ல போனவங்க காணாம போயிருக்காங்க. இன்டெலிஜென்டாவும் இருந்து பாடியும் ஃபிட்டா இருந்து இதுதான் ஜெயிக்கிறது அர்த்தம். மனுஷன் அதோட நிக்கல, எனக்கு அதோட மேல போகணும் அப்படின்னு கவர்னர் ஆகணும் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய ஆளாதாங்க பாத்தீங்களா. ஒரு போதுன்னு சொல்லிட்டு அந்த மனம் அதுல நிக்கல. இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம செஞ்சாதானே முடியும். நடிகர் ஹாலிவுட் நடிகர் அன்னால் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி 10 தடவை சிட்டப் எந்திரிச்சு உட்காந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணாதான் அன்னைக்கு நாஸ்தா, அன்னைக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மள எத்தனை அம்மா அப்பா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இதை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்ற தைரியம் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கு. பிள்ளை பாசம், பிள்ளைய பாசத்தை வந்து நம்ம கவனமா இருக்கோம், பட் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து அவரை அப்படி வளர்த்தாரு, நீ இன்னைக்கு இப்படி எக்ஸசைஸ் பண்ணாதான் உனக்கு நாஸ்தா அப்படின்னு தினமும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடணும், அப்பதான் சோறு கிடைக்கும். நம்ம எத்தனை பேர் பிள்ளையில வந்து ரொம்ப பாசம் காட்டி அதை வந்து கொடூரமா அதை மூட்டையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு ஒரு வீக்கா வளர்த்துட்டு இருக்கணும் பிள்ளையில. ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்களா, நிறைய பேர் வீட்டு ஃபேமிலியில் இந்த பிரச்சனைக்கு எப்படி சரி பண்றது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ரீசெண்டாக இப்போ நான் ரெண்டு பேருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன், அது உங்க கூட ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது உதவமா இருக்கும். யாரு என்ன அது அவங்க பேர் அதை நான் சொல்ல விரும்பல. ஓகே, அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து எப்பவும் நைட்டில் தினமும் தண்ணி அடிச்சுட்டு வராது. ஓகே, தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் எல்லாம் ஆனால் அராஜகம் பண்ணுறது, அடித்து போடுறது, பாத்திரத்தை எடுத்து உடைக்கிறது எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன பண்ண என்ன பண்ணுன்னு. அப்போ கேட்டேன் இது எப்படி சரி பண்ணுங்க சார் அப்படின்னா, நான் சொன்னேன் தண்ணி அடிச்சுட்டு வராரு வேலைக்குள்ள பார்க்குறா அப்படின்னா, எம்மாவது வேலைக்கு போவார், பணம் கணக்கு கொடுக்காரா வீட்டில் எம்மாவது கொடுப்பாரு, அப்புறம் வீட்டில் யார் எதை செய்யணும் ஏசுக்கணும் அவரு தான் சட்டம் போடுவார். யார் அவர் இந்த தண்ணி அடிச்சுட்டு வர்றவர் வேலை பார்க்காம இருக்கிறது தான் சட்டம் போடுவார். இது வேற, இதில் குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு சட்டத்தை போட்டாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம், வேலையும் செய்யாமல் சட்டம் போட்டால் தண்ணி அடிச்சுட்டு தரமுன்னா இவ்வளோ அநியாயம் நடக்குது. ஓகே, ஒன்றே ஒன்று சொன்னேன், அடுத்த நாள் வந்தால் நாலுலேருந்து சோறு கிடையாதுன்னு சொல்லுங்கள் வீட்டில், தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அன்றைக்கி நைட்டில் சோறு கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நின்னுங்க. ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைய வந்து நல்லா வளர்க்குறதா நினைக்காங்க, ஆனால் தான் பிள்ளைய கெடுக்கிறாங்க. தான் பிள்ளைய கெடுக்கிறது எப்படி தெரியுமா, அவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு நல்லது பண்ணுறது, தப்பு பண்ணும்போது அவனுக்கு வந்து சரியாக கொடுக்குறது. பிள்ளை வந்து மொத சின்ன வயசில் கலவெடுத்துட்டு ஒன்று வருது அப்படின்னா அதை கண்டிக்கு பண்ணலை அப்படின்னா அது ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவன் ஒரு தடவை தப்பு பண்ணதுன்னா அன்னைக்கே நீங்கள் அதை தடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டான். அதை அட்ஜஸ்ட் பண்ணி என் பாசம் என் புல்லை நான் அப்படி வளர்த்துருக்கேன் இப்படி வளர்த்துருக்கேன்னா அதை நாசமாக்கிறீங்க. எது பாசத்தால் நீங்கள் நாசமாக்குறது காணாதுன்னு சொல்லிட்டு அவளை நம்பி வரப்போகிற ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறீங்க. ஏன்னா அவனை கெடுத்து குட்டி சுறாக்கு வளர்க்குறீங்க பாசத்தில், அவனும் கெட்டு சுறா இதில் வந்து கல்யாணம் முடிச்சு வந்து அவள் வாழ்க்கை நாசமாகுது. அந்த குடும்பத்தில் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்து நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பான், அவன் நாசமாக போவான். ஸோ ஒரு அம்மா வந்து தான் பிள்ளைய வளர்க்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை வந்து நல்லபடியாக வளர்க்குறதோ ஒரு பொண்ணை நல்லா வளர்க்குறதோ அது நிறைய சமுதாயத்தில் வந்து பாதிக்கும். அது நல்லா வளர்க்கலைன்னா ஓகே. ஸோ தண்ணி அடிச்சு வந்தால் சாப்பாடு கிடையாது, வெளியே பூட்டிருங்க. எங்கள் அப்பா எனக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை என் கூட பிறந்ததில் ஒரு ஆள், அது யாரும் சொல்லலை, நான் இனி வீட்டை விட்டு போயிடுவேன், நான் வீட்டு எதுன்னு சொன்னீங்கன்னா வீட்டு விட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க.
எங்க அப்பாவுக்கு ஒரு தடவை இந்த விஷயம் தெரிய வந்துட்டு, என்னது வீட்டை விட்டு போயிருவியா அப்படின்னு. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போய் கதவை பூட்டிட்டாங்க. அவன் வெளியே கிடந்து அழுது 2 மணி 3 மணி வரைக்கும் கூப்பாடு போட்டு திறக்க மாட்டேன்டாங்க. ஓடி போயிரு, எனக்கு 4 பிள்ளை 1 பிள்ளை செத்து போச்சுன்னு நினைச்சிட அப்படின்னு விட்டாங்க. பயங்கர, அதாவது என்னதான் பண்ணிடுவான் அப்படின்னு இறங்கி நிக்குது. என்னதான் பண்ணிடுவான் அப்படின்னு இறங்கி நின்னா மத்தவங்க பயப்படுவாங்க. இல்லைன்னா மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு, அது என்ன சொல்லுவாங்க, என்ன சவுடல் கட்டிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க, துரத்தி விட்டுருங்க. ஏன்னா இது பிளாக்மெயில் உங்களை எங்கே கொண்டு விடுவோம், என்ன மாதிரி பண்ணணும்னு தெரியாது. அன்னைக்கு வெளியே பூட்டினது, வெளியே அடித்து திறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த பயம். ஸோ வீட்டில் யாரும் தப்பு பண்ணாங்கன்னு அந்த விஷயத்தை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்க. அதே மாதிரி முன்னேறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரே நாளில் நீங்கள் 10 தடவை எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு தேற்ற முடியாது. ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அந்த உடம்பு அப்படி தேரும். அது மாதிரி தான் சக்ஸஸ் ஆக 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 நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அர்னால்டு வந்துட்டு அவர் வந்து ஜிம் போயிட்டு பாடி, அவங்க அப்பா வந்து பாடி பில்டரை வளர்த்தாரு, அவரும் பாடி பில்டரை வளர்க்கணும் அப்படின்னு அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அவர் வந்து ஜிம்மு போனார், பாடி பில்டிங் பண்ணார். திடீர்னு அவருக்கு ஒன்று நான் வந்து பாடி பில்டர் ஆகணும் இந்த வருஷத்தில் அப்படின்னு முடிவு பண்ணார். அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மன நோகாமல் ஓயாமல் எப்படி நம்ம ஜிம்மு போகிறது, எப்படி நம்ம பாடி டெவலப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்காட்டினாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். அவர் அதில் ஒரு பெரிய சீக்ரெட்ஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் இருக்கிறது பட் இப்போ பார்க்கறது, அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி அடித்தார். அவர் மிஸ்டர் ஆகிட்டார், பாடி பில்டர் ஆகிட்டார். ரைட்டா? பொதுவாக என்ன நடக்கும், எல்லாரும் ஒரு பாடி பில்டர் ஆகிட்டான்னா உடனே நிறைய பேர் அவருக்கு பாராட்டுவாங்க, அவருக்கு பொக்கே கிடைக்கும், உலக ஃபேமஸ் ஆகிட்டார். அவங்க கதை நிறைய பேர், நம்மளுக்கிட்ட நிறைய பேர் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணவங்க, பெரிய லெவலில் பண்ணவங்க காணாமல் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, இதான் என்னோட பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட், இதான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட், லைஃப்ல நான் பெரிய விஷயத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க அதோட நின்றுதாங்க. ஆனா ஜென்ரலா இவங்களை மாதிரி ஆட்கள் அப்படி இல்லை. அவர் வேர்ல்டு ஜெயித்து திடீர்னு சொன்னாரு, நான் வந்து பாலிவுட்ல போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு. நான் ஜிம்மு போகும்போது என் ஜிம்மோட மாஸ்டரோ அவங்க கூட இருக்க நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஜிம்ல, சொந்த ஜிம்ல அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. சும்மா படுத்திருப்பாரு, வேலை தின்னுட்டு முட்டையை தின்னுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய நேரம் சொல்றது என்ன தெரியுமா, நிறைய ஜிம் பாடி வச்சு உடம்பு வச்சிருக்கவங்க சில நேரம் மைண்டு வந்து வேலை செய்யாம டம்மா இருப்பாங்க. நான் எல்லாரும் சொல்ல வரல, சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்து பாடியும் ஃபிட்டா இருந்து இதுதான் ஜெயிக்கிறது அர்த்தம். சிலவன் தோந்தி எழுந்தி வச்சுட்டு பயங்கரமா பயங்கர இன்டெலிஜென்டா இருப்பான், அது ஒரு பூட்ட கேஸ் தான். ஸோ நீங்க ஹெல்த்தா மெயின்டைன் பண்ணிட்டோம், இன்டெலிஜென்டா இருக்கிறது அதுதான் நான் பாராட்டுவேன். அது என்னோட பாராட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் வந்து என்ன, நான் பாலிவுட்டில் ஹீரோ ஆகணும், சரின்னு இவர் பாலிவுட்டில் போய் ஹீரோ ஆகிட்டார். பாலிவுட்டுக்கு போனார், அங்கே பார்த்தா மூஞ்சப்பாரு இவனை அப்படின்னு நினைப்பிட்டாங்க. வாயை திறந்தா இவருக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது, ஒருமா தத்த வாய் மாதிரி பேசுவார் அவர். ஆனாலும் இவர் அதை விடலை, நான் இதில் ஆகியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்து நிறைய அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி சைட் ரோலாக நடித்து கடைசியில் ஹீரோ ஆகிட்டார். அவரில் ஹீரோவானப்போ அவர் டெர்மினேட்டர் படம் நடிக்கும் போது பாலிவுட்ல அவரை மாதிரி சம்பளம் யாருக்கும் கிடையாது. பாலிவுட்ல டெர்மினேட்டர் படம் 1, 2, 3 நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க ட்ரூ லைஃப் படம் பாருங்க, செம்ம படம், ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும் படம். ஸோ அந்த படத்துல எல்லாம் அவரு செம்ம பீக்ல இருந்தார். மனுஷன் அதோட நிக்கல, எனக்கு அதோடய மேல போகணும் அப்படின்னு கவர்னர் ஆகணும் அப்படின்னு போறாரு. கவர்னர் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து அங்க உள்ள சிட்டிசன் இல்லை, அதனால அவர் வந்து இதாக முடியாது, அதனால கவர்னர் ஆனார். அதையும் பண்ணி 2 வருஷம் கவர்னர். ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய ஆளாதாங்க பாத்தீங்களா. ஒரு நம்ம வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தாலே ஏ நீ சொல்லுப்பா அந்த ஊர் என்னக்களை சொல்லி வாங்கி போட்ட பிறகு அதோட நம்ம நின்றுடும். ஒரு மனுஷன் வந்துட்டு இவர் வேர்ல்டுல பாடி பில்டர் ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறம் வந்து படத்தில் போய் நடிக்க போறேன்னு படத்தில் நடிக்க பெரியாளானதுக்கு அப்புறமும், அதுக்கு நான் கவர்னர் ஆவான்னு போனதுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா. போதுன்னு சொல்லிட்டு அந்த மனம் அதில் நிக்கல. ஒருத்தருக்குள்ள எவ்வளவு பெரிய வைரங்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய உயரத்தை அடைகிற அளவு நமக்குள்ள அந்த சக்தி இருக்கலாம், அதை எல்லாம் நம்ம செஞ்சாதானே முடியும். நிறைய பேர் பாடி பில்டர் ஆனோன்னு அதுலயே போதும் போகலாம், பெரிய பாடி பில்டர்னு அங்கேயே நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குள்ள எவ்வளவு மேலே போக முடியுமோ, கத்துக்கிட்டே இருக்கேன், முன்னேறிக்கிட்டே இருக்கேன்,
போய்கிட்டே இருக்கேன், இப்படி மட்டும் சொல்லுங்க. நான் இந்த சக்சஸ் அடைஞ்சிட்டேன்ப்பா, நான் இந்த லெவல் அடைஞ்சிட்டேன்ப்பா, நான் டைமண்ட் அடிச்சிட்டேன், நான் வந்து ரூபி அடைஞ்சிட்டேன், நான் இனி கிரவுன் பிரசிடென்ட் ஆயிட்டேன். நிக்காதீங்க, போய்கிட்டே இருங்க. எங்கேயாவது இடத்துல தோய் விழுந்துட்டீங்க போதும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பெரிய உயரம் இருக்கலாம், அது என்னன்னு தெரியாது, நீங்க போக 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 தான் தெரியும். எப்பவும் எந்த விஷயத்திலையும் சந்தோஷம் அடையாதீங்க, உங்க வளர்ச்சி உங்களோட அச்சீவ்மெண்ட்ல போதும்னு நினைக்காதீங்க.